ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான நல்ல மொறுமொறுப்பான தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு தட்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ப தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் ஓமம் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்செடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கும்போது இதை தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு தட்டைகள் வர கிடைக்கும் பாருங்க எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற உருண்டைகளாக எடுத்து வைங்க இப்போ வாழை இலையை மூடி அடி தட்டையான ஒரு பாத்திரத்தை வச்சு இதை நல்லா அழுத்தி எடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இதில் ஓட்ட போடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இதை எண்ணெயில் போட்ட உடனேயே உப்பி வராமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து போட்டிங்க அப்படின்னா உடனே மேலே எழுவி வரணும் இப்போ எண்ணெய் சூடாகியாச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த தட்டையை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயோட சில செல படங்குனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் பாருங்கள் ரொம்பவே மொறுமொறுப்பான சுவையான தட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி